அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் எதிரில் இருப்பவர்கள் எவராக இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாமல் இருக்கவும் உங்களை கண்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கக்கூடிய கூட்டமானது வாயடைத்து நிற்கவும் எங்கு சென்றாலும் உங்கள் வாக்குக்கு அனைவரும் கட்டுப்படும்படியும் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்மில் பலரும் பல இடங்களில் பார்த்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அல்லது பல நபர்கள் கூடியிருக்கக்கூடிய சபை ஒருவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது பேச இயலாமல் நாவடங்கி அந்த ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தையை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்திருப்போம் இவ்வாறு நடப்பது சில இடங்களில் இயற்கையாகவே இருக்கும் ஆனால் பல இடங்களில் இதற்கு பின்பு ஒரு மாந்திரிக கிரியை இருக்கிறது அதாவது என்னவென்றால் பல மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் பேசக்கூடியவர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது தலையில் முண்டாசு அல்லது தொப்பி போன்றவற்றை அணிந்து அவர்கள் முன்பு அமர்ந்து பேசுவார்கள் இவ்வாறு பேசக்கூடிய நபர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வசியப் பொருளை கொண்டு முன்னால் இருக்கக்கூடிய அனைவரையும் வசியம் செய்து நாவை கட்டிவிடுவார்கள் அதனால் எல்லோரும் நாவடங்கி அவர் சொல்வதற்கு எதிர்பேச்சு பேசாமல் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய சபையினில் யாராவது ஒருவர் எதிர்வாதம் செய்ய வாயை திறந்தாலும் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய வாயை அளவிற்கு வேகமாக சத்தம் போட்டு கூச்சலிடுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் பேசக்கூடிய அந்த மனிதரானவர் முறைப்படி காப்பு கட்டி பறிக்கப்பட்ட ரகசிய மூலிகையை தனது தலையில் வைத்து கொண்டு வந்திருப்பார் அந்த மூலிகையினுடைய சக்தியால் அவருக்கு முன்பு இருக்கக்கூடிய அனைவரும் நாவடக்கம் ஏற்பட்டு பேசாமல் அவர் சொல்வதை மட்டும் கவனித்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த நாவடக்கம் தரக்கூடிய மூலிகையானது ஒரு ரகசிய மூலிகை இந்த ரகசிய மூலிகைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக அந்த மூலிகை செடிக்கு முன்பு சென்று இடத்தை சுத்தம் செய்து நீரூற்றி கோலமிட்டு படையல் செய்து பழி கொடுத்து அதற்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை முறைப்படி உச்சரித்து அந்த செடிக்கு தூபதீபம் கா தனிவேற அறாமல் பிடுங்கி வர வேண்டும் இவ்வாறு பிடுங்கி வரக்கூடிய செடிக்கு கட்டக்கூடிய காப்பானது பூஜை செய்பவர் கட்டாமல் கன்னி கழியாத இளம் வயது சிறுவன் ஒருவனை வைத்து காப்பானது கட்டப்பட வேண்டும் அவ்வாறு கட்டப்பட்ட காப்பு தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த மூலிகையை கொண்டு வரும் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த மூலிகை செடியை நமது வீட்டில் நிழலில் வைத்து உலர்த்தி உலர்ந்த மூலிகையை எடுத்து கொண்டு வந்து பூஜை அறையில் குலதெய்வ வழிபாடு செய்து முறைப்படி அதற்குண்டான மந்திரங்களை உருவேற்றி வெளியில் செல்லும் பொழுது அல்லது பலர் கூடியிருக்கக்கூடிய சபையில் பேச செல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட நபரானவர் இந்த ரகசிய மூலியை என்னுடைய தலையில் வைத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவர் எதிரிகளிடத்தில் பேசினால் எதிரிகள் வாய் திறந்து பேச மாட்டார்கள் குறிப்பாக எதிர்த்து பேச மாட்டார்கள் இதே முறையை வழக்காடும் தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் பஞ்சாயத்து பேசக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பொது நன்மைக்காக பலரிடம் பேச செல்லக்கூடிய நபர்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளை இந்த ரகசிய மூலிகையானது அதிகரித்து கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் சுய செய்பவர்கள் வியாபார விஷயமாக வெளியில் செல்பவர்கள் கான்ட்ராக்ட் ஏலம் முதலியவற்றை எடுக்கச் செல்பவர்கள் இம்முறையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிராக யாரும் பேச மாட்டார்கள் ஏலமானது உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த ரகசிய மூலிகையானது உருவாக்கி கொடுக்கும் இந்த ரகசிய மூலிகையின் பெயரை குறிப்பிடாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன எனவே இந்த மூலிகையின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த மூலிகை எந்த விதத்தில் உதவும் என்பதை பற்றி தெரியப்படுத்தவும் மட்டுமே இந்த காணொலியானது அமைந்திருக்கிறது இந்த மூலிகை பயன்பாட்டுக்கு தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அல்லது தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எம்மிடம் கேட்டு கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்